எஸ்எஸ்சி ரயில்வே மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ இப்போ 14 × 7 − 88 + 37 = ஸோ சிம்பிளிஃபிகேஷன்ஸ் தான். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்டு மாஸ் ரூல் படி தான் வந்து எப்போவுமே வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது போர்டு மாஸில் இங்கே வந்து ப்ராக்கெட் ஆஃப் ராக்கெட்டை தாண்டி டிவைடரும் கிடையாது. ஸோ அதனால் மல்டிபிகேஷன் ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். இப்போ 14 × 7 அப்படிங்கிறது என்னன்னா 7 × 28 = 8 இதை 2 ஒவ்வொரு 7 × 7 இதை 2 கூட்டிங்க அப்படின்னா 9 × 98 கிடைக்கும். அப்போ அடுத்து நம்ம வந்து கழிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ 98 88 போச்சு அப்படின்னா கிட்ட நமக்கு வந்து 10 கிடைக்குமா? அப்போ 10 கூட வந்துன்னா இங்கே ஆட் பண்ணுறோம். ஓகே, 10 கூட 37 ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 47 கிடைக்குமா? ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 47 தான். அப்போ 47ங்கிற எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் 2 தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டால் நீங்கள் எப்படி சால்வ் பண்ண அப்படிங்கிறத இது மூலமாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பொறுத்தவரைக்கும் போர்டு மாஸ்டர் உள்ள கரெக்டாக ஆட் பண்ணினாலும் கரெக்டாக ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ரீசனிங்கில் வந்து வேர்ட்ஸ் அனலாக்னு சொல்லப்படக்கூடியது. இங்கே கேரேஜ் அண்ட் பைக்கு அதே மாதிரி வந்துன்னா அக்வாரியம் அண்ட் கொஸ்டின் மார்க். ஓகேவா? அதாவது இப்போ மேலே கேரேஜ் அண்ட் பைக்னு சொல்லியிருக்காங்களா, இது ரெண்டே எந்த மாதிரி ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பொறுத்து தான் அப்புறம் கீழே இந்த அக்வாரியம் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரி மாறும் அப்படிங்கிறத நமக்காக சொல்ல முடியும். புரியுதுங்களா? கேரேஜ்லேருந்து பைக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, ஸோ கேரேஜ் அண்ட் பைக். அப்போ பைக்குங்கிறது நிறையா இருக்கிறது வந்து கேரேஜ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அக்வாரியம்ங்கிறது வந்து என்ன மாதிரி வந்துன்னா வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்வாரியம்ங்கிறதுனா ஃபிஷ் அதிகமாக வளர்க்குறாங்களே அந்த இடத்த வந்து அக்வாரியம் சொல்லலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ பைக் அதிகமாக இருக்கிறது கேரேஜ்னு சொல்கிறாங்க அப்படின்னா அக்வாரியம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வளர்க்குற இடத்த வந்துன்னா அக்வாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 2 உள்ள ஃபிஷ் தான். ஓகே, புரிஞ்சா? அப்போ இதே மாதிரியான கொஸ்டின்ஸாக இந்த மாதிரி ரிலேட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காரியண்டர் ஸ்விட்ச், அதாவது இது வந்து வென் டயக்ராம் சொல்லுவாங்க ரீசனிங்கில். இப்போ காரியண்டர் ஸ்விட்ச், ஸ்பைசஸ் அண்ட் சின்னமோன். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து மூணு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ரிலேட் பண்ணி கீழே கொடுத்துருக்க வென் டயக்ராமை நம்ம தான் சால்வ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி உள்ளது இருக்குன்னு வச்சுங்களேன், நாலுமே வித்தியாசமாக இருக்குது. இப்போ வந்து ஸ்பைசஸ்க்குள்ளே தான் வந்து இந்த கார்டியட்டர் ஸ்வீட்ஸும் சரி சின்னமோன்ஸும் வந்து வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்பைசஸ்ங்கிறது நறுமண பொருட்கள்னு சொல்லுவாங்களே, சரிங்களா? அதுக்குள்ளே தான் வந்து இந்த கார்டியண்டர் ஸ்வீட்ஸும் அண்ட் சின்னமோன்ஸும் வந்து வரும். ஸோ அதனால் அப்போ ஸ்பைசஸுக்குள்ளே தான் வந்து இது ரெண்டு வர்றதுனால ஸ்பைசஸ் அதாவது பெரிய வட்டம் இருக்குன்னு ஒரு வட்டம், அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சின்னமோன் அதாவது காரியாண்டர் ஸ்வீட்ஸ் வேறு சின்னமோனுங்கிறது வேறு. ஓகே, ஆனால் வந்து ரெண்டுமே வந்து இந்த ஸ்பைசஸுக்குள்ளே வரக்கூடியதுனால அப்போ தனித்தனியாக இருக்கும். ஓகே, புரியுதுங்களா? அப்போ ஆப்ஷன் 2 உள்ள தான் வந்து இதில் கரெக்டான ஆன்சர். மற்றபடி வந்துன்னா எந்த படமும் கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் இதே மாதிரியான கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரிலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிக்கணும். தேங்க்யூ.